விஎல்எஸ்ஐ டிசைன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு தான் இந்த விஎல்எஸ்ஐ டிசைன். விஎல்எஸ்ஐயோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஐசியை, அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்னு சொல்லப்படுற சின்ன சின்ன சிப்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை தான் நம்ம விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சின்ன சின்ன ஐசி சிப்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ மொபைலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் மொபைல், லேப்டாப், இது எல்லாத்துக்குமே ஒரு பிரெயினாக செயல்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐசி சிப்ஸ் தான். மொபைல், லேப்டாப்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் லைக் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமா மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இது மாதிரி பல ஃபீல்ட்ஸில், அதுக்கப்புறமா ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில், கார்ல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய விதமான ஐசிஸ்லாம். இன்னைக்கு மாடர்ன் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே இந்த ஐசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிவி எல்லாம் எந்த சைஸ்ல இருந்துன்னு யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ்லாம் எந்த சைஸ்ல இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப காம்பாக்டான சைஸ்ல, முன்னாடியை விடவும் பல மடங்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய டிவி, கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துருச்சு அப்படிதானே. இது மாதிரி பல எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் முன்னாடியை விட ரொம்பவே சின்ன சைஸ்ல, காம்பாக்டான சைஸ்ல இன்னைக்கு வந்து வந்துருச்சு. சைஸ் எந்த அளவுக்கு கம்மியாயிருச்சோ அதை விட பல மடங்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு முன்னாடியை விட, அப்படிதானே. உங்க மொபைல் போன் எடுத்துக்கிட்டாலுமே முன்னாடியை விட இப்ப ரொம்பவே ஸ்லிம்மான சைஸ்ல எல்லாம் நிறைய மொபைல்ஸ் வந்துட்டே இருக்கு. நாளுக்கு நாள் வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகரிச்சுட்டே இருக்கு, அப்படிதானே. இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சு, இன்னுமே பல இடங்கள்ல இது எப்படி சாத்தியம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் தான் இந்த விஎல்எஸ்ஐ, அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். முன்னாடி எல்லாம் எதுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பல சர்க்கியூட்ஸை யூஸ் பண்ணாங்க, பல சர்க்கியூட்ஸ் பல காம்போனன்ட்ஸை வச்சதுனால அதுக்கு சைஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த விஎல்எஸ்ஐ மூலமா பல சர்க்கியூட்ஸ் பல ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒரு சிங்கிள் சிப்பில், சின்ன சிப்பில் கொண்டு வர முடியும். இது மூலமா பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு தனித்தனியான சர்க்கியூட்ஸ் இல்லாமல் அதை எல்லாத்தையுமே ஒரு சர்க்கியூட்டில், ஒரு சின்ன சிப்பில் கொண்டு வர முடியும். இதனால் ஓவராலாக அந்த சிஸ்டமோட சைஸுமே கம்மியாகுது. ஒரு சின்ன ஐசி சிப்புக்குள்ள பல, அதாவது மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்ஸை இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காம்பனன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங், ஆம்பிளிஃபைங், இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். அதுக்கப்புறமா ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இது மாதிரி ரிக்யர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சிங்கிள் சிப்புக்குள்ளே கொண்டு வருவாங்க. அந்த சிப்பை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ, எந்த ஃபங்க்ஷனுக்காக அதை நம்ம மேக் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே சர்க்கியூட்டாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சிங்கிள் சிப்புக்குள்ளே. அந்த சிங்கிள் சிப்புக்குள்ளே பல சர்க்கியூட்ஸ், எக்கச்சக்கமான சர்க்கியூட்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஒரு ஐசி சிப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வெரி லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா பல விதமான ஃபங்க்ஷன்ஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ள கொண்டு வரும், அதை தான் நம்ம இங்க வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஐசிஸ் அப்படிங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு, இது மட்டும்தான், அது மட்டும்தான் கிடையாது, பல விதமான ஃபங்க்ஷன்ஸை வந்து பல விதமான ஐசிஸ் பண்ணும். இப்போ ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ண போறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படணும். அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்காண்டி அவங்க வந்து புதுசாக ஒரு சர்க்கியூட் நிறைய பண்றதை விட ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஐசி வந்து மார்க்கெட்ல இருக்கும், அந்த ஐசியை வந்து எடுத்து அவங்க வந்து அந்த சிஸ்டம்ல வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இது மாதிரி பல அப்ளிகேஷன்ஸுக்கு பல விதமான ஐசிஸ்லாம் இருக்கு. நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஐசிஸ், மேஜராக நம்மளுக்கு தெரிஞ்ச ஐசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர், மெமரி சிப்ஸ், ரேம், ரோம், அதுக்கப்புறமா டிசி பவர் கன்வெர்டர் ஐசிஸ்லாம் இருக்கு. ஒரு 24 volt டிசி பவரை வந்து 5 volt டிசி பவராக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து தனியாக சர்க்கியூட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காம இந்த ஐசியை வந்து அந்த சர்க்கியூட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த ஐசிஸ்லாம் வந்து நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றப்போ ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறமா அனலாக் டு டிஜிட்டல் சிக்னல் கன்வெர்டர் ஐசி, அதுக்கப்புறமா டிஜிட்டல் டு அனலாக் சிக்னல் கன்வெர்டர் ஐசி, இந்த மாதிரி நிறைய ஐசிஸ் இருக்கு. இதை தாண்டி சில ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸுக்காக சில ஐசிஸ்லாம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்போ வீடியோ ப்ராசஸிங்காக, என்கிரிப்ஷன், இந்த டேட்டா செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்குல்ல, அது சம்பந்தமா அதுக்கெல்லாம் ஸ்பெசிபிக்கா சில ஃபங்க்ஷன்ஸுக்காக ஐசி தேவைப்படும். அந்த டைம்ல வந்து அதுக்கான ஐசிஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான ஐசிஸ்
வந்து அந்தந்த அப்ளிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஸ்பெசிஃபிக்கான நீட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் சிப்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ்ல ஐசிஸ் இல்லாம எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த ஐசிஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அதுக்கான ரிக்யர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த ஐசியில் இருக்குமோ அதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைன் ப்ராசஸ்க்குள்ளே போவாங்க. இப்போ வந்து டிசைனில் வந்து விர்ச்சுவலாக அதை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கோடிங்லாம் தேவைப்படும். VHDL, Verilog இது மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் அங்கே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த டிசைன் ப்ராசஸில் வந்து அந்த ஐசிக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சிமுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வரும். இப்போ டிசைன் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து அடுத்து வந்து ஃபிசிக்கலாக அதை டிசைன் பண்ணிட மாட்டாங்க. இப்போ டிசைன் விர்ச்சுவலாக அந்த டிசைன் இருக்குன்னா அதை சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்யூட்டர்லேயே சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க விர்ச்சுவலாட்டு. இந்த சிமுலேஷனில் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் அண்ட் ரவுட்டிங் அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஐசி நம்ம வந்து பண்ணிட்டோம், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஃபிசிக்கல் ஃபஸ்ட் நம்ம வந்து சிமுலேஷனில் விர்ச்சுவலாக வெரிஃபை பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ ஃபிசிக்கலாக அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, எல்லாம் டபுள் செக் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ளே போவாங்க. எல்லாமே இதுக்கு முன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓக்கானதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மேனுஃபேக்சரிங்கை ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் VLSI, இதை தான் நம்ம VLSI டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த VLSI டிசைன் ஃபீல்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சிருக்கணும். சில பேர் வந்து யூஜியில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஒரு டிகிரி படிச்சுட்டு பிஜியில் VLSI டிசைன் சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டாக படிப்பாங்க. அதாவது MER MTech-ல VLSI டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டாக படிப்பாங்க. இல்லை அப்படின்னா PG டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இன்ஸ்டியூட்ஸில் போய் இந்த மாதிரி நிறைய வயசில் வந்து இது சம்மந்தமாக படிப்பாங்க. இன்னும் சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா BE ஆர் BTech-லேயே வந்து UG-லேயே வந்து VLSI டிசைன் சம்மந்தமான ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து இருக்குது. இந்தியாவில் இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோடைய க்ரோத் வந்து இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பல அப்ளிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனா மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஐசி சிப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் குறைச்சி நம்ம இந்தியாவிலே ஓனாக ஐசி சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து பூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்தியாவுக்கு வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த VLSI டிசைன் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபீல்டுக்கான டெவலப்மெண்ட் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். VLSI டிசைன்ல என்னென்ன மாதிரியான மேஜர் ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில மேஜர் டாப் கம்பெனிஸை நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். VLSI டிசைன் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிட்டு அப்படின்னா ஞாபகமாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஈசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தா அதில் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஈசி பற்றின வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தமிழ் இன்ஃபோபடி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.